ஹைதராபாத்துக்கு எதிராக சிஎஸ்கே 6 விக்கெட் வித்தியாசத்தில் தோத்ததுனால இனிமேல் அவங்க எடுத்து வைக்கிற ஒவ்வொரு ஸ்டெப்பும் பார்த்தீங்கன்னா நேர்த்தியாக இருக்கணும். கொஞ்சம் தப்புனாலும், அதாவது சொல்லுவாங்களே கரணம் தப்புனா மரணம்னு, அந்த சுச்சுவேஷனுக்கு வந்துட்டாங்க. ஏன்னா பாயிண்ட் டேபிள் வந்துட்டு வேறு மாதிரி ஆனாயிருக்குங்க. இன்றைக்கி வேறு ஆர்சிபி ஆர்ஆர் மோதுறாங்க. பாயிண்ட் பாட்டமில் ஆர்ஆர் வந்துட்டு என்ன சொல்கிறது, ஒரு 3வது பிளேஸில் இருக்காங்க என்பது குறிப்பிடத்தக்கதுங்க. சாரி, 2nd பிளேஸில் இருக்காங்க என்பது குறிப்பிடத்தக்கது. ஓகேங்க, இதற்கு முன்பு ஏகப்பட்ட வீடியோ போட்டிருக்கேன், சப்போர்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓகேவா? ஜெயிலரில் வந்துட்டு ஒரு டைலாக் இருக்கு இல்லையா, ரஜினியை பார்த்து ரம்யா கிருஷ்ணன் கேட்பாங்க, இதோட நிறுத்திக்கலாமே, இல்லைம்மா ரொம்ப தூரம் கடந்து வந்துட்டேன், இனிமேல் நிறுத்த முடியாது அப்படின்னு ரஜினிகாந்த் சொல்லுவார். அந்த மாதிரி தாங்க சிஎஸ்கே ஃபேன்ஸு, ஐயா தாத்தா மிட்சலு இதோட நிறுத்திக்கையா அப்படின்னா, இல்லை சிஎஸ்கே வசீரழிச்சு தாண்டா போவேன்னு கங்கணம் கட்டிட்டு தெரிகிறாப்ல என்று தான் சொல்லணும். இந்த நிலையில் சிஎஸ்கே ஃபேன்ஸ் அனைவருக்கும் ஒரு செம குட் நியூஸ் வந்திருக்குங்க. எந்த ஒரு மூவி எடுத்துக்கிட்டாலும் அந்த கிளைமேக்ஸ் நேர்ந்தாங்க ஹீரோ இறங்கி வந்து செய்வார், ஒரு ட்விஸ்ட் டேனிங் ட்விஸ்ட் இருக்கும். அந்த மாதிரி எப்படி பாட்ஷா படத்தில் வந்துட்டு நீங்கள் யார், நீங்கள் யாரு சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்கன்னு கதவை இப்படி பூட்டிட்டு அப்படி அண்ணாந்து பார்ப்பார் இல்லையா, உடனே பாட்ஷா பிரதிபலிப்பார். அந்த மாதிரி சென்னை டீமுக்கு ஒரு முக்கியமான பிளேயர் பிரதிபலிச்சிருக்காரு. மேலும் அதாவது நம்ம எம்எஸ் தோனி வந்துட்டு ஒரு முக்கியமான முடிவு எடுத்திருக்காங்க. சிஎஸ்கே டீம் மேனேஜ்மெண்ட் ஓவரால் ஸ்டீஃபன் ஃபிளமிங், ருத்ராஜ் கேக்வாட் வந்துட்டு இல்லை, அதாவது இனிமேல் ரொம்ப கிரிட்டிக்கல் சுச்சுவேஷனில் இருக்குது, எல்லா டீமே பவராக இருக்காங்க, நீங்கள் கேப்டன்சியை எடுத்தே ஆகணும். ஏன்னா ருத்ராஜ் கேக்வாட் வந்துட்டு வெளிப்படையாக சொல்லிட்டாரு, எனக்கு பேட்டிங்கே வரமாட்டேதுன்னு. அவர் சொல்லலை, நம்ம பார்த்தாலே அவரோட பேட்டிங் லட்சணம் தெரியுது, சும்மா தடவு தடவுன்னு தடவிக்கிட்டு இருக்காருன்னு வைங்களேன். பட் இந்த நிலையில் மீண்டும் எம்எஸ் தோனி வந்துட்டு கேகேஆருக்கு எதிராக வர்ற திங்கட்கிழமை முதுகிறாங்க, டைமே இல்லைங்க, செம்ம ஸ்பீடாக போய்கிட்டு இருக்கு. அதனால் தோனி கேப்டன்ஷிப் பண்ணுவார் என்றும் ஒரு முக்கியமான செய்தி வந்திருக்கு. மேலும் நான் ஆரம்பத்தில் ஒரு வைப் கொடுத்தேன் இல்லையா, அந்த கிளைமேக்ஸ் படம் ஹீரோ ட்விஸ்ட் மாதிரி கான்வே சென்னை வரவுள்ளார் என்றும் ஒரு முக்கியமான செய்தி வந்திருக்குங்க. அவர் வந்த உடனே ப்ராக்டிஸ் ஸ்டார்ட் பண்ணுவாருங்க. மேலும் சென்னை மண்ணில் தான் கேகேஆரோட முதுகிறாங்க, அது நமக்கு ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜ். ஏன்னா சென்னையில் வந்துட்டு இதுவரை நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 தோல்வியை சந்திச்சிருப்பமே தவிர ஏறத்தால் நம்ம சென்னையில் நடந்த போட்டியில் அதிகமாக வின் பண்ணியிருக்காங்க. ஏன்னா அது அவங்களோட கோட்டை என்றே சொல்லலாம். கான்வே டைரெக்டாக ப்ராக்டிஸ் பண்ண போகிறாராமா, அண்டு கேகேஆருக்கு எதிராகவே ப்ளே பண்ண வாய்ப்பு இருக்குது. அண்டு இந்த பாலாப்புன மிச்சரை தூக்கிட்டு அவர் இடத்துல பார்த்தீங்கன்னா ராச்சின் ரவீந்திரா ப்ளே பண்ண போகிறாரு, அது ஒன் டவுன் பேட்ஸ்மேனாக கூட இருக்கலாமாமா. இந்த மாதிரி ஒரு நற்செய்தி வந்திருக்கு. சிஎஸ்கே ஃபேன்ஸ் அனைவருமே போடுங்க வெடிய, என்ன தான் நம்ம சிறப்பாக ப்ளே பண்ணாலும் அதாவது தலைமை சரியாக இருக்கணுங்க. தலைமை வந்துட்டு தண்ணியை போட்டு சாஞ்சிட்டான்னு வைங்களேன், கப்பலே தண்ணியில் சாஞ்சிடும். அந்த மாதிரி தான் ருத்ராஜ் கேக்வாட்டோட கேப்டன்சி இருந்தது. அவரே வெளிப்படையாக சொல்லிட்டார், எந்த ஒரு மனிதன் தன்னோட தவறை உணரானோ அவன் பெரிய மனுஷங்க, எனக்கு கேப்டன்சி பண்ணால் பேட்டிங் வரமாட்டேது, என்னோட இயல்பாட்டத்துக்கு என்னால் வர முடியலைன்னு சொல்லியிருக்காரு. இந்த நிலையில் ஓகேடா தம்பி அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட இருந்து மீண்டும் டேக் ஓவர் பண்ணுறாருங்க கேப்டன்சியை. கேகேஆருக்கு எதிராக நம்ம தலைதோனி மீண்டும் கேப்டன் பண்ணுவார் என்றும் சோசியல் மீடியாவில் வந்துட்டு ஒரு முக்கியமான செய்தி வந்திருக்கு. இந்த நிலையில் வந்துட்டு எல்லாமே நமக்கு ஒரு குட் நியூஸாக இருக்குங்க. எல்லாம் நன்மைக்கேன்னு சொல்லுவாங்க இல்லையா, கெட்டதில் தான் ஒரு நல்லது நடக்கும். அந்த மாதிரி ஓவரால் நல்லது நடந்திருக்கு என்றே சொல்லலாம். ஓகே, கேகேஆருக்கு எதிராக எம்எஸ் தோனி கேப்டன்ஷிப் பண்ணுறாரு, கான்வே ரிட்டர்ன் ஆகிறார் என்றும் சில செய்திகள் வந்திருக்கு. அந்த மேட்ச்லேருந்து சிஎஸ்கே வெற்றி தொடருமா, உங்களோட கருத்தை போட்டு விடுங்கன்னு சொல்லிட்டு வீடியோவை கம்ப்ளீட் பண்ணுறேங்க.